அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொந்த வீடு எந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்றத நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளும் வந்து வீடு இருப்பவர்களுக்கு இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கும். வீடு இல்லாமல் ரெண்டல் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்க, இல்லை வீடு அற்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உழைச்சி ஒரு சொந்தமாக ஒரு வீடு எப்படியாவது வாங்கினோம் அப்படின்றது எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அதுவும் இப்போ இந்த நவீன காலத்தில் இந்த சிட்டி சைட், இப்போது நீங்கள் திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஏரியாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக அங்கெல்லாம் வீடினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும், அந்த வீட்டினுடைய விலையானது அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே ரெண்டலுக்கு தங்கி வேலை செய்யக்கூடிய பிராந்தம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ வாழக்கூடிய சராசரியான நபர்களில் நகரப்புறங்களில் வசிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை ஒரு 6-7 கோடி மக்கள் தொகையில் வந்து நகரப்புறத்தில் தான் வசிக்கிறாங்க. கிராமத்தில் அவர்களுக்குன்னு சொந்தமாக வீடுகள் இருந்தாலும் அந்த நகரத்தை நோக்கி நகர்ந்து அந்த பணி சுமைகள்னால நகரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களுக்கும் அங்கு ஒரு வீடு இருக்கும் பட்சத்தில் அந்த வீடானது அவர்களுக்கு பயன்படும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். ஸோ இப்போ ஜோதிட ரீதியாக யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும், எந்த பாவம் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு வீடானது இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஜனன பிறவியில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஜோதிடம் ஆர்வமிக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடத்தை மிகவும் எளிமையாகவும் எளிமையில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாகவும் தான் இந்த சேனலில் நம்ம எல்லா கண்டென்ட்டுமே பண்ணுறோம். ஜோதிடத்தை சராசரியான எல்லா மக்களும் புரிஞ்சிக்கணும், முதல்ல ஜோதிடம்னா என்ன அப்படின்றது தான் எங்களுடைய எய்ம். அதை தான், அதை நோக்கி தான் எங்களுடைய அனைத்து வீடியோகளும் எளிமையில் புரிகிற வகையில் தான் அமையப்பட்டுள்ளது. ஸோ ஜோதிடத்தில் லக்னத்திலிருந்து 4 பாவம் ஒருவருடைய சுகஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு. தாயை பற்றி குறிக்கக்கூடிய பாவம், வித்தை ஸ்தானம், அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடுகளை வாகனங்களை குறிக்கக்கூடிய பாவமும் இந்த 4 பாவம் தான். எந்த ஒரு மனிதருக்கு லக்னத்திற்கு 4 பாவம் சுகத்துவமாகப்பட்டு சுபத்துவம்னா ஒன்றும் இல்லை, உங்கள் லக்னத்திற்கு அவர் சுபராக எப்பொழுதுமே 4 அதிபதி வந்து நல்ல ஒரு நிலையை தான் செய்வார், நல்ல சுகஸ்தான அதிபதியாகத்தான் வருவார். ஸோ அவர் நல்ல நிலைமையில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம், அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோட இணைவு பெற்று இருக்க வேண்டும். உங்களுடைய 4 அதிபதி இருக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே 4 இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் பெறுவார்கள். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கர பகவானும் சந்திர பகவானும் 4 இடத்துல இருக்கும் பொழுது, இல்லை 4 இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று உங்கள் லக்னத்திற்கு சுபராக வரும் பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சுபபோக வாழ்க்கையை கொடுப்பார். அதாவது நல்ல ஆடம்பர வீடுகளையும் கார்களையும் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருப்பார்கள். ஸோ என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4 இடத்துல சுக்கரனும் இல்லை சந்திரனும் இல்லை, அவர்களுடைய ஆதிபத்திய வீடுகளும் இல்லை, எங்களுக்கு எப்படி வீடு வாகனம் அமையும்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் அமையும். ஸோ அவர்கள் வந்து இயல்பான காரண கிரகம். அதாவது 4 இடத்துல இயல்பாக இந்த கிரகங்கள் இருக்கும்பொழுது ஜாதகர் நல்ல வீடு வாகனத்தை பெறுவார் அப்படின்றது ஜோதிட நூல்கள் குறிக்கிறது. மற்றபடி எல்லா லக்னத்திற்கும் அந்த 4 அதிபதி எப்படி இருக்கிறார், ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு வீடு வாகனம் அமையும். எப்பொழுது அமையும், அந்த திசைகளும் திசை புத்தி நடக்கும்பொழுது. ஒரு திசை புத்தி நடக்கும்னா சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூரியன் 4 அதிபதியாக வராருன்னு வச்சுக்கோங்க. 4 வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கு. பொதுவாக 4 அதிபதியாக நீங்கள் சூரியன் பெற வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ரிஷபத்தில் வரும்பொழுது உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருக்கும்பொழுது 4 இடத்த அதிபதி சிம்ம வீடாக வரும், அப்பொழுது சூரியன் அதிபதியாக இருப்பார். ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போ 4 இடத்துல சூரியனா 6-1 திசையாக இருக்கும். ஸோ 6-1 திசை நடக்காமல் அதனுடைய புத்திகள்லாம் கம்மியான பிரிவில் இருக்கும். அப்போ எப்போ உங்களுக்கு வீடு அமையும், சொந்த வீடுன்னா அந்த சூரியனுக்கு நட்பு பெறக்கூடிய அந்த கிரகங்களின் திசைகளில் சூரிய புத்தியில் உங்களுக்கான வீடுகள் அமையும். ஸோ இந்த மாதிரி தான் எந்த கிரகம் வந்தாலும், இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல அந்த 7 கிரகங்கள் நாம் எடுத்துப்போம். ராகு வந்து எந்த வீட்டதிபதியாக வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டதிபதியாக தான் செயல்பட போகிறார். அப்படிப்பட்ட போது உங்களுக்கு அந்த 4 அதிபதியினுடைய திசை புத்திகளை வீடு அமையும். யாருக்கெல்லாம் வீடு நல்ல உடனே அமையும், சுபத்துவமாக நல்ல பிரம்மாண்டமான வீடு நிறைய வீடு அமையும்னா இந்த 4 அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கு அமையும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 4 அதிபதி இணைவு பெற்ற கிரகங்கள் லக்னத்திற்கு நல்ல ஒரு திரிகோணாதிபதியாகவோ பாக்கியஸ்தானாதிபதியாகவோ 2 வீட்டு அதிபதியாகவோ இருக்கும் பட்சத்தில், இல்லை லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் இணைவு பெற்று இருக்கும்பொழுது அந்த இணைவு பெற்ற கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் அந்த 4 அதிபதி நட்பு கிரகங்கள் திசை நடத்தும்போது கண்டிப்பாக அவருக்கு சொந்த வீடு அமையும். இந்த பிறவியில் வந்து அவர் சொந்த வீடை பெற்று விடுவார். லக்னாதிபதியோட இணைவு பெற்று லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாருப்பா, அவரோட 4 அதிபதி இணைவு பெற்றுருக்குன்னா ஜாதகர் கண்டிப்பாக கடின உழைப்பின் மூலமாக சொந்த வீடை பெறுவார். ஸோ 4 இடத்து கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறதோ அதிலிருந்து 10 இடத்த அதிபதியினுடைய தொடர்பு 4 லக்னாதிபதி பெறும்பொழுது ஜாதகர் வந்து இயல்பாகவே இந்த பிறவியில் சொந்தமாக வீடு கட்டுவார். அதுவும் நிறைய வீடுகள்லாம் வாங்கக்கூடிய பிராத்தம் இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொந்தமாக தான் வீடு கட்டணும் அப்படின்னு பிராத்தம் இருக்குது. லக்னாதிபதியே தான் முயற்சி செஞ்சு வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது எப்போ நடக்கும் அப்படின்னா, குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 35 வயதுக்கு மேல் அந்த யோகமானது செயல்படும். காரணம் என்ன, எப்பொழுதுமே லக்னாதிபதி வலுவாகவும் 4 அதிபதி கொஞ்சம் வலு கம்மியாக நட்பு பெற்ற நிலையில் அமரும் பட்சத்தில் அதை ஏதோ ஒரு சுபர்
சுபர்னும் போது லக்ன சுபர் தான் பார்க்கணும் இல்லை, இயல்பு கிரகங்களில் சுபராக பார்க்கக்கூடிய சுக்கரன் ஆகட்டும் குருவாகட்டும் யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு உண்டு, வீடு உண்டு, நல்ல வீடு, நல்ல வாகனங்கள் எல்லாமே. இது எந்த திசையில் நடக்குன்னா அக்யூரட்டான திசை சொல்லணும்னா இந்த நான்காம் அதிபதியினுடைய திசை. அப்படி இல்லைன்னா நான்காம் அதிபதி அமர்ந்த வீட்டில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு அதை கொடுத்துரும், கொடுக்க கடமைப்படுறோம். அந்த வலுவாக இருக்கிற கிரகம் அந்த நான்காம் இடத்திற்கு நட்பு கிரகமாக இருந்தால் யோகம், நட்பு கிரகமாக இல்லைன்னா நிறைய நீங்கள் கடன் வாங்க வேண்டிய பிராப்தம் உண்டு. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு வீடு வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட முடியும். ஸோ உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியோட நான்காம் அதிபதியினுடைய தொடர்பு வந்துச்சுன்னா முன்னோர்களுடைய வீடுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியோட தொடர்புட்டு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் சொந்தமாக வாங்க போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ மனைவி மூலியமாக வரணும்னா ஏழாம் அதிபதியினுடைய தொடர்பு அந்த வீட்டிற்கு கிடைக்கும் பொழுது மனைவி வழி சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியமானது கிடைக்கும், அந்த வீடு வாகனங்களை. அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மூலியமாக இருக்குன்னா பத்தாம் அதிபதியோட தொடர்பு. ஸோ எந்த அதிபதியினுடைய தொடர்பில் சுபத்துவமாக அந்த நான்காம் அதிபதி இருக்கிறாரோ அந்த திசைகளும் திசை குதிகளும் வீடு கிடைக்கும். ஸோ பொதுவாக 100%-60% மக்களுக்கு இந்த வீடு வாகனமானது அமைஞ்சிடும், 40% மக்களுக்கு வீடு வாகனம் அமைவதில் சிக்கல் இருக்கும். ஸோ இதில் பியூட்டி என்னென்னா கடவுளுடைய படைப்பிலே ஒரு வித்தியாசமான பலன் என்ன அப்படின்னா என்னால் வீடு வாகனங்களை சேர்க்க இயலாத பட்சத்தில் எங்களுடைய அடுத்த வாரிசு அடுத்த ஜென்ரேஷனால் வீடு வாகன சேர்க்கையை கண்டிப்பாக அமைத்து கொள்ள முடியும். ஸோ ஏதோ ஒரு தலைமுறையில் அந்த குடும்பமானது அந்த வீடு வாகனத்தை கண்டிப்பாக பெறும், நல்ல லக்ஸுரியஸ் வீடு வாகனங்கள் அனைத்துமே. சில பரம்பரையை சேர்ந்தவர்கள் கண்டினியூவாக அதை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும், சில பேருக்கு கடினமான உழைப்பிற்கு அப்புறம் அந்த வீடு வாகனமானது கிடைக்கும். ஸோ பொதுவான விதி என்ன அப்படின்னா நான்காம் அதிபதி சுபத்துவமாகப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவர் வீடு வாகனத்துடனே பிறப்பார். ஸோ கடினமான சூழ்நிலையில் இணைவு பெற்று லக்னாதிபதியோடையோ இல்லை மற்ற கிரகங்களோட இணைவு பெறும்போது மறுபடி திடீர் என்று தான் நடக்கும். ஜாதகருக்கு வந்து அந்த வீடு வாகனமானது அந்த பிராப்தமானது, அவரால் ஒரு 35 வயதிற்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெற்று அந்த வீடு வாகனத்தை வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உங்கள் வீடு வாகனம் வாங்கணும் இல்லை வீடு வாகனம் பற்றின சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ 1-2 டேஸில் கன்சல்டேஷன் இருக்கும், அந்த டைமிங்கில் உங்களுடைய ஜாதகத்திற்கான விளக்கங்கள் அளிக்கப்படும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஜோதிடம் ஆர்வமிக்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலுடைய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.